பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 14:33 வாசிக்கிறேன். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உங்கள் வாழ்க்கையில் எதை ரொம்ப நேசிக்கிறீங்க? வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும், விட வேண்டியதை விடணும். நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோமே, விட வேண்டியதை விடுறோமா? வெறுக்க வேண்டியதை விடுறோமா? வெறுக்கிறோமா? நம்ம கோபத்தை வெறுக்கிறதில்லை, நம்முடைய வைராக்கியத்தை விடதில்லை, ஜாதி பெருமையை விடதில்லை, மத பெருமையை விடதில்லை, பண கர்வம் நம்மளை விட்டு போகலை, பல காரியங்கள் நம்ம விட்டு போகலை. ஆனால் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆண்டுடைய மகன், ஆண்டுடைய மகள்னு சொல்லுவோம். நீங்கள் வெறுக்க வேண்டியதை வெறுத்து விடாவிட்டால் நீங்கள் ஆண்டுடைய சீஷனாக இருக்க முடியாது, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வெறுக்க வேண்டியதை வெறுத்தணும். உலகத்தில் கொஞ்ச காலம் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதையே சார்ந்து கொண்டு அதையே பிடிச்சின்னு வரக்கூடாது. சில பேருக்கு வசனம் சொல்லுது, அதுதான் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா பணத்தை மேலேயே இருக்கும் பாருங்கள், பாவம் இருந்தால் பாவத்து மேலேயே இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்தான், அது மேலேயே நம்ம சார்ந்து கிடப்போம். அதனால் வெறுக்க வேண்டியதை வெறுத்துட்டு தூக்கி வீசிட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தருங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளே, வெறுக்க வேண்டியதை வெறுத்துட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவங்களுக்கு செய்து கர்த்தருங்களை ஆசீர்வதி மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலையில் வெறுக்க வேண்டியதை வெறுக்க கர்த்தருங்க பிள்ளைகளுக்கு அனுக்கிறகம் செய்யுங்க. லாக்காமா சியாந்தர வேர் பிரித்தெடுங்க ஆண்டவரே. உலக சிற்றின்பத்திலிருந்து, உலக காரியத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை வேர் பிரித்தெடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், வழிநடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாம் மையப்படட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. வெறுக்க வேண்டியது வெறுத்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, ஆமே.